எங்களிடம் சிலுசிலுப்பு இல்லை, பலகாரம் தான் தேவை. ஆகவே மற்ற கட்சிகளைப் போல நாங்கள் ஆரவாரம் செய்யாமல் இந்த 13வது அரசியல் தமிழ் திருத்தத்தை அமுல் செய்வதற்காகவும் ஒரு மாற்று அரசியலை கட்டிகளை போவதற்காகவும் 16 வருடங்களாக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் குறிப்பாக இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனோடு மட்டும் கூட்டணி சேர்ந்துள்ளது. இது வியாழேந்திரனுடைய கடந்த கால அரசியல். அவர் மட்டும் இலே வென்று தேர்தல் வென்றார், அவர் இராஜாங்க அமைச்சிருக்கிறார். அந்த அரசியலோடு எங்களுக்கு உடன்பாடு. அம்பாறை மாவட்டத்தில் அவ்வாறான ஒரு கவலைக்குரிய நிலைமை வருவதற்கு காரணமாக இருந்தது இந்த கப்பல் சின்னத்தை அங்கு இறக்கியது தான் என்பது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்தால் தானா தமிழர் பிரதித்துவம் காப்பாற்றப்படும்? வேறொரு தமிழ் கட்சியில் ஒருவர் வென்று அங்கே வந்தால் தமிழ் பிரதித்துவம் காப்பாற்றப்படாதா? மின்னல் 24 செய்திகள் இணையதள பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாங்கள் மின்னல் தொடர் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த நபர்களை அழைத்து கலந்துரையாடலை மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரமும் நாங்கள் கலந்துரையாடலுக்காக ஒருவரை அழைத்திருக்கிறோம். தற்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது, அது தொடர்பான வேலைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் நாங்கள் தற்பொழுது இன்றைய கலந்துரையாடலில் ஒரு அரசியல் விமர்சகர், அரசியல் தொடர்பான கட்டுரைகள் எழுதக்கூடியவரும் ஒரு இலக்கியவாதியுமாக இருக்கிற ஒருவரை நாங்கள் இன்று கலந்துரையாடலுக்கு அழைத்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் எம்மோடு கலந்துரையாடலில் இணைந்து கொண்டிருக்கிறார் செங்கதிரோன் தம்பியப்பா கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இவர் வந்து நாங்கள் பார்க்கிறோம் அகில இலங்கை மகா சபையின் செயலாளராகவும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் தலைவராகவும் இருக்கிறார். அவர் இருக்கும்போது நாங்கள் இந்த அரசியல் தொடர்பான விடயங்கள் மற்றும் அதே போன்று இலக்கியம் தொடர்பான சில விடயங்களை நாங்கள் இன்று அவரோடு கலந்துரையாட இருக்கிறோம். அவரை நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் அரசியல் கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் இணையதளத்தில், அது போன்ற அரசியல் ஒரு விமர்சகராகவும் இருக்கிறீர்கள். அவர் இருக்கும்போது தற்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது, இந்நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த தேர்தல் நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? மட்டக்களப்பு மாவட்டம் தேர்தல் நிலவரங்கள் என்று சொல்வதை விட எதிர்வருகின்ற உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் இப்போது எல்லா கட்சிகளும் களமிறங்கி இருக்கின்றன. அந்த வகையிலே அகில இலங்கை தமிழர் மகாசபையும், இது ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி, முதன்முறையாக இந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தலிலே களமிறங்கி இருக்கிறது. எங்களோடு இணைந்து முற்போக்கு தமிழர் கழகம், அதற்கு தலைமையாக இருக்கிறவர் வியாழேந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் இராஜாங்க அமைச்சர்கள், அவருடைய அந்த தமிழர் முற்போக்கு கழகம், அது ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி அல்ல, அது ஒரு அமைப்பு. அவங்கள் முழுமையாக அகில இலங்கை தமிழர் மாசபையில் இணைந்து இந்த உள்ளூர் அரசியல் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே 12 உள்ளூராட்சி மட்டக்களப்பு மாரசபை உட்பட 12 உள்ளூராட்சி அதிகார சபைகள் இருக்கின்றன. அதிலே கோரளைப்பட்டு மேற்கு ஓட்ட மாவடி, காத்தாங்குடி நகரசபை தவிர்ந்த ஏனைய 10 சபைகளிலும் நாங்கள் போட்டியிடுகிறோம். அது தவிர திருவண்ணாமலை மாவட்டத்தில் குச்சவெளி, வெறுகல், திருவண்ணாமலை, பட்டினமும் சூழலும் என்கின்ற அந்த 3 உள்ளூராட்சி அதிகார சபை பிரதேச சபைகள் அதிலே போட்டியிடுகிறோம். அம்பாறை மாவட்டத்தில் எங்களுக்கு இம்முறை அந்த அங்கு போட்டியிடுவதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை. இந்த அடிப்படையில் நான் ஏற்கனவே கூறிய இடங்களில் நாங்கள் அகில இலங்கை தமிழர் மாசபை போட்டியிடுகிறது. நீங்கள் அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இவர்களை பற்றி நீங்கள் கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு இருக்கும்போது இப்பொழுது நீங்கள் குறிப்பாக இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனோடு மட்டும் கூட்டணி சேர்ந்துள்ளது, இது எவ்வாறான பின்னணி என்று சொல்ல முடியுமா? கூறக்கூடியது என்னவென்றால், இதிலே நான் சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். கடந்த 75 வருட காலங்களாக நாங்கள் எங்களுடைய தமிழர் தரப்பு அரசியல், அதை குறிப்பிட்டவர்களை பற்றி நான் தனிப்பட்ட ரீதியில் புலசரி சொல்ல வரவில்லை, பொதுவாகவே எங்களுடைய இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது ஆரம்பத்தில் தமிழிசை கட்சி, அதற்கு முந்தியும் தமிழ் காங்கிரஸ் இருந்து அது வேறு விஷயம், சுதந்திர இலங்கையில் என்று பார்த்தால் தமிழரசு கட்சி, அதற்கு பின்னர் தமிழரசு கட்சியே மீண்டும் ஒரு இன்னொரு உருவெடுத்தது தமிழர் விடுதலை கூட்டணி.
அதற்கு பிறகு அதே தமிழக கட்சி இன்னொரு வடிவத்தை எடுத்தது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று. இந்த வடிவங்கள் கட்சியினுடைய சின்னங்களும் வடிவங்களும் மாறினவே தவிர, இந்த தமிழ் மக்களினுடைய அந்த இனப்பிரச்சனை தீர்வு என்றாலும் சரி, அல்லது அபிவிருத்தி என்றாலும் சரி, இவர்கள் 75 வருடமாக சாதித்தது என்ன என்ற கேள்வி எழுகிறது. நாங்கள் கூட அந்த கட்சிகளுக்கு பின்னால் ஒரு காலத்தில் போனவர்கள் தான், அது வேறு விடயம். ஆனால் ஆகவே நாங்கள் இது ஒரு மாற்று அரசியல் ஒன்று தேவைப்படுகிறது எங்களுக்கு. காரணம், ஒரு அரசியல் என்பது மக்களுக்கானது. ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசியல், அந்த சமூகத்தை சமூக பொருளாதார ரீதியாக கைதூக்கி விடாமல் இருந்ததையும் இழக்கச் செய்யுமாக இருந்தால் அந்த அரசியலால் என்ன பிரயோசனம் மக்களுக்கு? இது யார் சரி யார் பிள்ளை என்று நான் சொல்ல வரவில்லை, பொதுவாக. ஆகவே தமிழர் தரப்பு அரசியல் அல்லது தமிழ் தேசிய அரசியல் என்று நாங்கள் அழைக்கின்ற அந்த அரசியல், இதுவரை காலமும் அரசியல் தீர்வும் இல்லை, மக்களுக்கான ஒரு அபிவிருத்தியும் இல்லை, மக்கள் இன்றைக்கு ஒரு திக்கு தெரியாத காட்டில் விடப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த மரபுபர அரசியலிலிருந்து விடுபட்டு, அல்லது ஒரு சென்டிமெண்டல் பொலிட்டிக்ஸ் இல்லை உணர்ச்சி மைய அரசியலிலிருந்து விடுபட்டு மக்களை சமூக பொருளாதார ரீதியாக கைதூக்கி விடுகிற ஒரு மாற்று அரசியல், ஒரு செயற்பாட்டு அரசியல் அல்லது ஒரு வினைத்திறன் மிக்க அரசியல், அதைத்தான் நாங்கள் மாற்று அரசியல் என்று சொல்கிறோம். மக்களுக்கு பொறுப்பு கூறுகின்ற அரசியல், அபிவிருத்தியையும் அரசியல் தீர்வையும் இரண்டு முக்கியம் தமிழ் மக்களை பொறுத்தளவில். இரண்டையும் சமாந்தரமாக சமகாலத்தில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அந்த அணுகுமுறைகளுடைய ராஜதந்திர அரசியல், இவைகளைத்தான் நாங்கள் மாற்று அரசியல் என்று நான் கூறுகிறேன். இப்படி யாரும் மாற்று அரசியல் இன்றைய தமிழ் மக்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே அந்த மாற்று அரசியலை நாங்கள் உள்ளூர் மட்டத்திலிருந்தே கட்டியெழுப்ப வேண்டி இருக்கிறது. ஆகவேதான் இரண்டு நோக்கங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. ஒன்று, உங்களுக்கு தெரியும், உள்ளூர் அதிகார சபை என்பது அந்த சபைக்குள்ளே இருக்கின்ற வரி இருப்பாளருக்குரிய சேவையை வழங்குவது, அதுதான் அடிப்படை. அதேவேளை தமிழ் மக்களை பொறுத்தளவில் ரெண்டு தளங்களில் நாங்கள் இயங்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தியும் வேண்டும், அரசியல் தீர்வும் வேண்டும். சிங்கள சமூகத்தை பொறுத்தளவில் அவருக்கு அரசியல் தீர்வு தேவையில்லை, அவருடைய ஆட்சி அவர்களுக்கு அபிவிருத்தி தானாக நடக்கும். தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வரப்போவதென்றால் அதை எதிர்ப்பார்கள், எதிர்க்கின்ற ஒரு கூட்டம் அங்கே இருக்கும். அதே முஸ்லீம் மக்களை எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கும் அரசியல் தீர்வை பற்றி பெரிய அக்கறை அவர்களுக்கு கிடையாது. காரணம், தமிழ் மக்களுக்கு ஏதாவது கிடைக்கிற போது தாங்களும் அதில் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தளவு இரண்டு தளங்களில் இயங்க வேண்டியிருக்கிறது, ஒன்று அபிவிருத்தி, ஒன்று அரசியல் தீர்வு. ஆகவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை நாங்கள் அந்த வரியிருப்பாளர்களுக்கு, அந்த மக்களுக்கு சேவையை வழங்குகிற ஒரு தளத்திலும் நாங்கள் இயங்க இருக்கிறோம். அதேபோல நாங்கள் முன்பு கூறியது போல ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்புவதற்கான ஒரு அடித்தளத்தையும் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே நாங்கள் விடுவதற்கு இருக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் அகில இலங்கை தமிழர் மகாசபை தமிழர் முற்போக்கு கழகத்தையும் தங்களோடு இணைத்து கொண்டு இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல் போட்டியிடுகிறது. ஆமாம், நீங்கள் சொன்னது போன்று தமிழருடைய தீர்வு, அடுத்தது அபிவிருத்தி, இந்த இரண்டு விடயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது பொதுவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த வட்டாரத்திற்குள் அவர்கள் பார்ப்பது வந்து தமிழருக்குரிய தீர்வு என்பதே. அதே போன்று அரசாங்கத்துடன் இணைந்திருக்கும் நாங்கள் குறிப்பாக சொன்னால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, ராஜாங்க அமைச்சர் வியாழேந்தர் போன்றவர்கள் வந்து அபிவிருத்தியை பற்றி பார்க்கிறார்கள். அவர் இருக்கும்போது நீங்கள் சொல்வது போன்று இரண்டையும் ஒருவரால் இங்கு செய்ய முடியவில்லை என்பது தான் இது நாங்கள் காண்கிறோம். ஓ, அதுக்கு நான் இப்படி சொல்லலாம். வியாழேந்திரனுடைய பெயரை சொன்னபடியே நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. வியாழேந்திரனுடைய கடந்த கால அரசியல், அவர் மட்டும் இலே வென்று தேர்தல் வென்றார், அவர் ராஜாங்கம் அமைச்சிருக்கிறார், அந்த அரசியலோடு எங்களுக்கு உடன்பாடு சம்பந்தம் இல்லை. அவர் இம்முறை நடக்கின்ற எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அவருடைய அந்த அவர் போட்டியிடவில்லை, அவருடைய அந்த முற்போக்கு கழகம் எங்களோடு இணைந்து போட்டியிடுவதற்கு முன் வந்திருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் களமிறங்கியிருக்கிறோம். ஒன்று, இரண்டாவது விடயம் அரசியல் தீர்வு என்று வருகின்ற போது தமிழ் தேசிய, நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டமைப்பு அரசியல் தீர்வுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார். அதை ஒரு வாதத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு இதுவரை தந்த தீர்வு என்ன? தமிழீழமா, சமஷ்டியா? அவர்
என்ன என்ன தீர்வு இப்போ கையில் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு தடுப்பு இருக்கிறது. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்களும் அல்ல, வடகிழக்கு இணைந்த அந்த தாய கோட்பாட்டுக்கு நாங்கள் எதிர்கானவர்களும் இல்லை, அல்லது வடகிழக்கு இணைந்த இப்போது அவங்க கேட்குற மாதிரி தமிழ் தேசிய கட்சிகள் என்று தங்களை குறிச்சுட்டு கொண்டு தம்மை தாமே அவள் குறிச்சுட்டு கொண்டு இருக்கிற நான் அது தமிழ் தேசிய கட்சிகள் என்று என்பதை விட அது போலி தமிழ் தேசிய கட்சிகள் என்று தான் நான் அழைக்க விரும்புகிறேன். ஆகவே நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, போலி தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள். அந்த வகையிலே அவர்கள் சொல்லுகின்ற அந்த சமஸ்தி தீர்வை அடைகின்ற பயணத்தை கூட 13வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் முழுமையான அமுலாக்கள் இருந்து தான் அதை ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் இதுவரையில் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லுகின்ற இந்த தமிழ் தேசிய இந்த 13வது அரசியலமைப்பு திருத்தம் வந்து 87ஆம் ஆண்டு வந்து இன்றைக்கு 35 வருடங்களை தாண்டி விட்டன. இந்த 35 வருட காலங்களில் யார் சார் யார் பிள்ளை என்று இருக்கட்டும், தமிழர் தரப்பு இந்த 13வது திருத்தத்தை அமல் செய்ய வேண்டி ஒரு தங்களுடைய அரசியல் விருப்பத்தை ஒரு காலமும் தெரிவிக்கவில்லை, அழுத்தத்தை கொடுக்கவில்லை. அவ்வப்போது ஏதோ சாட்டுக்கு 13வதை அமல் நடத்துங்கள் இந்தியாவை வந்து நீங்கள் ஒரு 13வது திருத்தத்தை அமல் செய்வதற்கு இலங்கை கழுத்தம் கொடுக்கல் என்று சும்மா சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அதற்கான களவேலைகள் இதே போல முன்னெடுக்கவில்லை. ஆகவே தமிழர் தரப்பிலும் அந்த பிள்ளை இருக்கிறது. ஆகவே எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், சும்மா வெறுமனே தமிழ் தேசியம் சுயநுரிமையும் தோண்டு வாத்தியாலங்களாலும் தேர்தலுக்காக மக்களோட வாக்குகளை கவர்வதற்காக அப்படி இல்லாமல் நடைமுறையில் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல் செய்வதன் மூலம்தான் இனப்பிரச்சனைக்கான ஒரு நிரந்தர தீர்வு நோக்கிய பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கலாம், அதில் தெளிவாக இருக்கிறோம். ஆகவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாங்கள் அதையும் வலியுறுத்தி இருக்கிறோம். ஏனென்றில் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை சட்டத்தை அமுல் செய்ய கோருகின்ற அல்லது தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் விருப்பை வெளிப்படுத்துகின்ற அல்லது அதற்கான அழுத்தத்தை கொடுக்கின்ற ஒரு வெகுஜன இயக்கம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதையும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தான் நாங்கள் கட்டியெழுப்ப நாங்கள் முயற்சிக்கிறோம். இதுதான் இந்த அபிவிருத்தி சம்பந்தமாகவும் அரசியல் தீர்வு சம்பந்தமாகவும் எங்களுக்குரிய நிலைப்பாடு. இந்த தமிழ் மக்களுக்கு தீர்வு வேண்டும் அப்படின்ற விடயம் ஒரு பக்கம் இருக்குது. நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்க்குறோம். பொதுவாக நாடாளுமன்றத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எங்களுடைய இந்த தேவைகள் என்ன, அதற்குரிய தீர்வு என்ன என்பதை பேசுவதை விடுத்து ஒருவரை ஒருவர் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதில் தான் குறியாக இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உரையில் குறிப்பாக இன்னொருவரை இப்போ அரசாங்கத்துடன் சேர்ந்து இவர்கள் செயற்படுகிறார்கள் என்று ஒரு சாரரை இவரும் கூட்டமைப்பினர் இவர்களையும் மாறி மாறி அவர்கள் விமர்சித்து கொண்டிருப்பதை தான் பெரும்பாலும் அங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும்போது நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகராக இந்த நிலையை எவ்வாறு பார்க்கிறீர்கள், இவர்களுடைய இந்த நிலையை? அது அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்றது பிழைதான். அது நான் கூடுதலாக அதை பற்றி கதைக்க விரும்பவில்லை. ஆனால் மக்களால் அவர் தெரிவு செய்யப்பட்டவர்கள், மக்களுக்கு சேவை செய்வதை விடுத்துவிட்டு இப்படியாக தேவையில்லாத விஷயங்களை செய்து கொண்டிருக்கலாம்ன்றது உண்மைதான். ஆனால் அவர் மீது எங்களுடைய கட்டுப்பாடு இல்லை. அதனால்தான் நாங்கள் அப்படி செயற்படாமல் மக்களுக்காக சேவை செய்கின்ற மக்களுக்கு பொறுப்பு இருக்கின்ற ஒரு மாட்டு அரசியலை கட்டி எழுப்புவதற்காகத்தான் நீங்கள் சொன்ன பிரச்சனையும் உட்பட கட்டுக்காகத்தான் நாங்கள் உள்ளூராட்சி சபை இதிலே நாங்கள் அந்த 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 மாட்டு அரசியலுக்கான ஒரு அடித்தளத்தை இடுவதற்காக நாங்கள் போட்டியிருக்கிறோம். மக்கள் அதை அங்கீகரிப்பார்களானால் நீங்கள் சொல்கின்ற அந்த பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வராது. ஏனெனில் மக்கள் அதை அங்கீகரித்து அகில இலங்கை தமிழர் மாசபையிடம் அதிகாரம் என்று நான் சொல்ல விரும்பவில்லை, ஒரு அங்கீகாரத்தை மக்கள் எங்களுக்கு தருவார்களாக இருந்தால் அந்த அங்கீகாரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் சொல்கின்ற அந்த பிழைகளை எல்லாம் நாங்கள் மாற்றுவோம். இப்போது நாங்கள் அதிகாரம் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதே போன்று இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தற்பொழுது திகதி அறிவித்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் வந்து தேவையில்லை என்று சிலர் குறிப்பிடுகிறார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், இந்த தேர்தல் வந்து கட்டாயம் தேவையா அல்லது இப்பொழுது இந்த தேர்தல் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னு சொன்னால் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் கூட இப்பொழுது இந்த தேர்தல் தேவையில்லை என்று ஒரு காணொலியில் குறிப்பிட்டிருந்தார். இல்லை, அவர்கள் கூறுகின்ற காரணம் அதாவது உள்ளூராட்சி தேர்தல் தேவையில்லை என்று சொல்லுகின்ற காரணம் ஒரு பொருளாதார நெருக்கடியிலே உள்ளூராட்சி தேர்தலுக்கு இவ்வளவு செலவழிக்க வேண்டி வரும், ஆகவே இந்த பொருளாதார நெருக்கடியில் அது தேவையா என்கின்ற ஒரு காரணத்தான் கூறுகிறார்கள். ஆனால் பொதுவாக இந்த ஒரு ஜனநாயக கட்டமைப்புகள் அடிமட்டத்தில் இருக்கின்ற இந்த அமைப்பு வந்து உள்ளூராட்சி அதிகார சபைகள், அதற்கு பின்னர் மாகாண சபைகள், அதற்கு பிறகு பாராளுமன்றம். ஆகவே
அந்த அமைப்புகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த பிரதிநிதிகளால் சபைகளால் ஆளப்படுகின்ற போதுதான் அங்கே ஜனநாயகம் இருக்கும். அதுதான் ஜனநாயக கட்டமைப்பு. ஆகவே பொருளாதார பிரச்சனைகள் அவையெல்லாம் இருக்குன்னு அதை மறக்கவில்லை. ஆனால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எங்களுடைய அகில இலங்கை தமிழர் மகாசபையை பொறுத்தளவில் அது அவசியம்தான். உங்களுடைய அகில இலங்கை மகாசபை இந்த கட்சியில் சின்னம் வந்து கப்பல் என்று நினைக்கிறேன், கப்பல். ஆனால் இந்த கப்பல் சின்னத்தில் தானே கருணாமான் போட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த சின்னம் வந்து அவர் அதை பயன்படுத்தியது வந்து அது அவருடைய சின்னமா அல்லது அது உங்களுடையதா, இதில் என்ன குழப்ப நிலை? நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க, அது தெளிவடைக்க வேண்டும். உண்மையில் நாங்கள் அகில இலங்கை தமிழர் மகாசபை 2006 பதிவு செய்யப்பட்டு கடந்த 16 நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். மாற்று அரசியலை தோற்றுவிப்பதற்காகவும் இந்த 13 அரசியல் திட்டத்தின் முழுமையான அமுலாக்கலுக்காகவும் நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். எங்களிடம் சிலுசிலுப்பு இல்லை, பலகாரம்தான் தேவை. ஆகவே மற்ற கட்சிகளைப் போல நாங்கள் ஆரவாரம் செய்யாமல் இந்த 13 அரசியல் அமைப்பு திருத்தத்தை அமுல் செய்வதற்காகவும் ஒரு மாற்று அரசியலை கட்டிகளை போவதற்காகவும் 16 நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது அம்பாறை மாவட்டத்திலே போட்டியிடுவதற்கு கருணாமான் எங்களுடைய கட்சியில் போட்டியிடுவதற்கு எங்களிடம் அனுமதி கேட்டார். அவர் ஒரு கட்சி வைத்திருக்கிறார், தமிழ் மக்கள் சுதந்திர முன்னணியோ தமிழ் ஐக்கிய சுதந்திர முன்னணியோன்னு அவர் கட்சி ஒன்று இருக்குது, அது பதிவு செய்யப்படவில்லை, அது அவருடைய கட்சி. அப்போ நாங்கள் சென்ற முறை அம்பாறை மாவட்டத்திலே பல கல்வி மாங்களே பல அரசியல் பிரமுகர்களை எல்லாம் அணுகி அம்பாறை மாவட்ட தமிழ் மகா இந்த அகில இலங்கை தமிழர் மகாசபையில் போட்டியிடுவதற்கு நாங்கள் அவர்களை அணுகி கேட்டோம். ஆனால் அவர்கள் எல்லோரும் கூட்டமைப்பை எதிர்த்து போட்டியிடுவதற்கு துணியவில்லை, ஒருத்தரும் துணியவில்லை. கருணாமானை பொறுத்தளவில் 1 முன்பே அவர் அம்பாறை மாவட்டத்துக்கு போய் அங்கே தான் போட்டியிடுவதற்கான களவேலைகளை ஆரம்பித்திருந்தார். இது ஒரு விஷயம். 2 விடயம், அம்பாறை மாவட்ட தமிழர்கள் வாழ்கின்ற அந்த சூழலை பொறுத்தவரை அங்கே கூட்டமைப்பில் வருகின்ற எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் எதுவுமே அங்கே செய்ய முடியாது. ஆகவே அரசாங்கத்தோடு செல்வாக்கு செலுத்தக்கூடிய இணைந்திருக்கக்கூடிய ஒருவர் தான் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். மற்றவர்கள் ஒரு வந்தாலும் ஒரு பொம்மையாக இருந்துவிட்டு போ, கதிரைக்கு பாரமாக இருந்துவிட்டு போயிருப்பது கடந்த காலமாக அப்படித்தான் இருக்கிறது பல வருடங்களாக. கதிரத்துக்கு ஆக கனகரட்டத்திற கால கனகரட்னம் அமரர் கனகரட்னம் பொத்து விளம்பியாக இருந்த அந்த காலத்தில், அதுக்கு பிறகு ரங்கநாய பத்மநாய் இருந்த காலத்தில் அவர்கள் அரசாங்கத்தை ஆதரித்திருந்தார்கள். கனகரட்னம் தமிழ் விடுதலை கூட்டணியில் வென்று வந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து அப்படி இருந்தபடியே தான் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடிந்தது. இன்றைக்கும் அம்பாறை மாவட்ட தமிழ் மக்கள் வாழ்கின்ற சமூக பொருளாதார இருப்புக்கு அத்திவார்த்தை விட்டவர் கனகரட்னம் தான். அவர் அரசாங்கத்தோடு சேர்ந்திருந்தபடியே தான் அதை செய்தார். வேற கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினால் எதுவும் பேருக்கு இருக்கலாமே தவிர எதுவும் செய்ய முடியாது. இந்த யதார்த்தம் ஒன்று அங்கே இருக்கிறது அம்பாறை மாவட்டத்தில். 2, அங்கே உங்களுக்கு தெரியும் கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரச்சனை, அது தீர்க்கப்படாத ஒரு நீண்டகால பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்மையிலே அரசாங்கத்தோடு செலுத்தக்கூடிய ஒருவர் தான் வேண்டும். அந்த வகையிலே கருணாமானை பொறுத்தளவில் அவர் ராஜபக்சாக்களோடும் நெருக்கமாக இருந்தவர், அது பகிரங்கமாக எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அவரை கொண்டு அதையாவது நாங்கள் செய்யலாம் என்று நாங்கள் சிந்தித்தோம். அதேபோல் அங்கே ஒரு துணிகரமான ஒருவர் அங்கு வேண்டும். அங்கு தமிழ் மக்கள் வாழ்கின்ற சூழ்நிலையில் அங்கே பிரபுத்துவம் செய்கின்ற ஒருவருக்கு கொஞ்சம் துணிகரமான ஒரு ஆள் வேண்டும். தேவைக்கு ஏற்பட்டால் மடித்து கட்டுகிற ஒரு ஆள் அங்கே வேண்டும். இவையெல்லாம் யோசித்து பார்த்துட்ட போது ஏனையவர்கள் வராத போது கண்ணம்மான் எங்களுடைய கட்சியிலே போட்டியிடுவதற்கு அவராக முன்வந்து நாங்கள் அவரை கேட்கவில்லை. அவரிடம் தெரியல, அவராகத்தான் எங்களிடம் கேட்டார். கேட்டபோது நாங்கள் இந்த நான் சொன்ன பல காரங்களை முன்வைத்து வேறு தெரிவுகளும் எங்களுக்கு இருக்கவில்லை. ஆகவே அங்கு 10 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள், அதிலே அவரும் ஒரு வேட்பாளர். ஆனால் அவர் ஏற்கனவே பிரதி அமைச்சராக இருந்தவர், வேறு பல பதவிகளை வைத்தவர் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் புரோட்டோக்கோல் ஒன்று இருக்கிறது. அந்த வகையிலே அவரை தலைமை வேட்பாளராக போட வேண்டி வந்து போட்டியிட்டார். என்றாலும் எங்களுடைய நாங்கள் எடுத்த தெரிவு வந்து சரியானதுன்றது முடிவிலும் தெரிய வந்தது. நாங்கள் 30,000 வாக்குகளை நாங்கள் அங்கே எடுத்திருந்தோம். கப்பல் சின்னம் தமிழர் மாசபை கூட்டமைப்புக்கு 25,000 வாக்குகள் தான் கிடைத்தது. 5,000 வாக்குகள் நாங்கள் கூடுதலாக எடுத்திருந்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கர்ணம்மானுடைய சரிவிலைகள் இருக்கலாம், அது ஒரு விஷயம். அந்த சரிவிலைகளுக்கு அப்பால் கூட்டமைப்பை விட 5,000 வாக்குகள் கப்பல் சின்னத்துக்கு விழுந்தது. ஆனால் அவருடைய அந்த சில
அது சொல்ல வேண்டும் நான் விவரமாக சொல்லவில்லை. அவருடைய சொந்த பலவீனங்கள் நடத்தைகளால் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை அவர் இழந்தார். அது அவருடைய பிழை, மக்களுடைய பிழை அல்ல. அல்ல தமிழர் மாசபையினுடைய அவரை வேட்பாளர் நிறுத்திய தமிழர் மாசபையினுடைய பிழையும் அல்ல. அவர் தன்னுடைய சொந்த பலவீனங்களால் சொந்த நடத்தைகளால் அந்த வெற்றி வாய்ப்பை அவர் இழந்து போனார். அது வேறு விஷயம். ஆனால் அதற்கு பிறகு அவருக்கும் எங்களுடைய கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் எங்களுடைய ஏற்கனவே அவர் எங்களுடைய கட்சியின் உறுப்பினரும் அல்ல. கடந்த தேர்தலில் எங்கள் அகில இந்திய தமிழர் மாசபை போட்டியிடுவதற்கு அவர் விண்ணப்பித்த போது நான் முதற் சொன்ன காரணங்களுக்காக ஏற்றுக்கொண்டு அவரை நிறுத்தினமே தவிர கண்ணம்மானுக்கும் எங்களுடைய அகில இந்திய தமிழர் மாசபைக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் இப்போது எங்களோடு எந்த தொடர்பும் இல்லாமல் தான் இருக்கிறார். எங்களுக்கும் அவரை நாங்கள் மீண்டும் கட்சிக்குள் உள்வாங்குவதோ அல்லது இருக்கிற நோக்கமும் எங்களுக்கு இல்லை. ஆகவே வெளிப்படையாக சொல்ல நான் விரும்புவது, இந்த அகில இலங்கை தமிழர் மாசபைக்கும் இந்த கப்பல் சின்னத்துக்கும் கருணாவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் அந்த கடந்த தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் அவ்வாறான ஒரு கவலைக்குரிய நிலைமை வருவதற்கு காரணமாக இருந்தது இந்த கப்பல் சின்னத்தை அங்கு இறக்கியது தான் என்பதுதான். ஏனென்று சொன்னால் வாக்குகள் உடைக்கப்பட்டு ஒரு ஆசனம் கூட கிடைக்க முடியாமல் செய்தது அவர்கள் தான் என்பதுதான் பொதுவான ஒரு கருத்தாக இருந்தது. இப்போ அதை நீங்கள் இப்பொழுது அந்த சின்னத்திற்கு உரிமையாளராக இருக்கும் நீங்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது இல்லையா? ஆமாம், நீங்கள் அந்த வாக்குகள் பிரிக்கப்பட்டு பிரயத்தம் இழந்த கதை விஷயத்தை சொன்னீர்கள். அது சம்பந்தமாக சில விடயங்கள் நான் கூற வேண்டும், ஒரு சில குறிப்புகள். காரணம் இந்த 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 தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பிரபுத்துவம் இழக்க பண்ணுவது தமிழர் மாசபை அங்கே கப்ப சின்னத்தில் கருணாமா நகரக்கியத்தான் என்றுகிற ஒரு 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 கதை அடிபடுகிறது தான். என்னுடைய கேள்வி, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்தால் தானா தமிழர் பிரபுத்துவம் காப்பாற்றப்படும்? வேறொரு தமிழ் கட்சியில் ஒருவர் வென்று அங்கே வந்தால் அது தமிழ் பிரதித்துவம் காப்பாற்றப்படாதா? அவர் தமிழர் இல்லையா? ஆகவே இது ஒரு பிழையான ஒரு 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 வேண்டுகோள். அப்படியானால் நாங்கள் 30,000 வாக்குகள் எடுத்திருக்கிறோம். கர்ணம்மானுடைய சரிபிழை ஒரு பக்கம் இருக்கட்டும், அகில இலங்கை தமிழ் மாசபை போட்டியிட்டு கப்பு சின்னத்துக்கு 30,000 வாக்குகள் விழுந்திருக்கின்றன. தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 25,000 வாக்குகள்லாம் விழுந்திருக்கின்றன. அப்போ இப்போ நீங்கள் நான் தர்க்க ரீதியாக கதைக்கிறேன், லாஜிக். அப்போ குழப்பியவர்கள் யார்? கூட வாக்களித்தவர்களா, குறைய வாக்களித்தவர்களா, குழப்பியவர்கள்? அப்போ நீங்கள் அதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் அந்த குழப்ப போகவில்லை, குழப்பியவர்கள் அவர்கள் தான். இன்னொரு வரலாற்றை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. 94 அங்கே மாவை சேனாராஜா வந்து அங்கே போட்டியிட்டார். அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்டார் பாராளுமன்ற தேர்தலில். நாங்கள் மக்கள் அப்போது தமிழர் மாசபை இருந்தது, அம்பாறை மாவட்ட தமிழர் மகாசபை என்ற பெயரில் இருந்தது. நாங்கள் கொழும்புக்கு சென்று அனைத்து தமிழ் கட்சிகளையும் கண்டு அம்பாறை மாவட்டத்து தமிழர் உள்ள இந்த பிரச்சனையை அவர் விளங்கப்படுத்தி எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது சின்னத்தில் போட்டிக்கிட்டால் தான் எங்களுடைய பிரபுத்துவம் காப்பாற்றப்படும், அப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டோம். அப்போது இருந்த இயக்கங்களிலிருந்து கட்சிகளாக மாறியவர்கள் அனைவரும் அதை ஒத்துக்கொண்டார்கள், அது நியாயம்தான் என்று. ஆனால் அப்போது இருந்த தமிழ் விடுதலை கூட்டணி, அப்போது சம்பந்தரும் அங்கே இருந்தார் அந்த கூட்டணியில், ஆனந்த சங்கரியும் அப்போது இருந்தார்கள், சிவசிதம்பரம் தலைவராக இருந்தார். அவர் எங்களுக்கு சொன்னார், இரத்தை கரை படிந்தவர்களோடு நாங்கள் கைகோர்க்க மாட்டோம், நாங்கள் தனித்துத்தான் போட்டியிடுவோம். அதாவது மற்ற இயக்கங்கள் இருந்து கட்சிகள் எல்லாம் பொது சின்னத்தில் போட்டியிடுவதற்கு அவங்கள் ஆம் என்று சம்மதம் அளித்த போது தமிழர் விடுதலை கூட்டணி மட்டும் அதற்கு சம்மதம் அளிக்காமல் தனித்து போட்டியிட வந்தார்கள். அப்போது நாங்கள் ஒன்று கேட்டோம், உங்களுக்கு ஒன்றுபட்டு போட்டியிட விடாவிட்டால் ஒதுங்கி நில்லுங்கள், எங்கள் தமிழர் மகாசபை அந்த மக்கள் மங்கர்மான ஒரு சுயேட்சை குழுவை நிறுத்தி எங்களுடைய பிரதித்துவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று கூட நாங்கள் கேட்டோம். ஆனால் அதுக்கும் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. மாவிசேனராஜ் அங்கே வந்து போட்டியிட்டார். ஏன்? என்னுடைய கேள்வி வடக்குக்கு எதிராக நான் பேசவில்லை. மாவிசேனராஜா அம்பாறை மாவட்டத்தில் ஏன் வந்து போட்டியிட வேண்டும்? சரி, தமிழர் விடுதலை கூட்டணி போட்டி கூடதாக இருந்தாலும் கூட அந்த மண்ணைச் சேர்ந்த அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் அவருக்கு அவங்களுக்கு கிடைக்கவில்லையா? அவர் வந்து அங்கே போட்டியிட்டார். அதை நாங்கள் அனுமதிக்கக்கூடாதுக்காக நான் என்னுடைய தலைமையில் ஒரு சுயேட்சை குழுவை அமைத்து மாவசேனராஜாவை எதிர்த்து போட்டியிட்டேன். அன்றும் அந்த பிரபுத்துவம் இல்லாமல் போனது. அதே காரணம் மாவசேனராஜா தான். ஆகவே இந்த பிரபுத்துவம் இழக்க பண்ணுகிற இந்த ஒரு விடயத்தில் நீங்கள் தமிழர் மாசவேயோ அல்லது 94 போட்டியிட்டு அம்பாறை மாவட்ட தமிழ் மாசங்கத்தையோ அல்லது சுயேட்சை குழுவாக போட்டுவிட்டையோ எங்கள் மீது குற்றத்தை சுமத்துவதை விட
அவர்கள்தான் உண்மையான குற்றவாளிகள் என்பது நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போன்று நீங்கள் ஒரு கட்சியின் செயலாளராக இருக்கிறீர்கள், அரசியல் சார்ந்த விடயங்களில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் கட்டுரைகள் எழுதுகிறீர்கள். இதை விடுத்து ஒரு இலக்கியவாதியாக நாங்கள் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். நீங்கள் தற்பொழுது இலக்கியத்துறைக்கு நிறைய இளையவர்கள் எழுதுகிறார்கள், நிறைய இலக்கியவாதிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும்போது இன்று வந்து எங்களுடைய இலக்கியம் துறை என்பது எந்த அளவு இருக்கிறது, என்ன நிலையில் இருக்கிறது? உண்மையே வந்து கலை இலக்கியங்கள் மக்களுக்கானவை, அரசியல் மக்களுக்கானது, ஆன்மீக மக்களுக்கானது, விஞ்ஞானம் மெஞ்ஞானம் எல்லாமே மக்களுக்கானது. அதே போன்று கலை இலக்கியங்களும் மக்களுக்கானவை. அவை இவைகளெல்லாம் காலதேச வர்த்தமானங்களோடு வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதேபோல் கலை இலக்கியங்களும் வளர்ந்து தான் வருகின்றன. அந்த வளர்ச்சி கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதிலே சில குறைபாடுகள் இருக்கக்கூடும், ஆனால் அந்த வளர்ச்சி என்பது அது ஒரு இயல்பானது, அது இயங்கியல் விதி, அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே கலை இலக்கியங்கள் வளர்ந்து கொண்டு தான் இங்கே இருக்கின்றன. இதைத்தான் நான் கூற முடியும். நீங்கள் குறிப்பிட்டு ஏதாவது கேள்விகளை கேட்டால் அதுக்கு நான் விடையளிக்கலாம். பொதுவாக கலை இலக்கியங்கள் எப்படி இருக்கின்றன கேட்டீங்களோ அதை வளர்ந்து கொண்டிருக்கின்றன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அதாவது நான் இதில் உங்களிடம் கேட்க விரும்பினது என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒரு மூத்த ஒரு இலக்கியவாதியாக இருக்கிறீர்கள், நீண்ட காலமாக எழுதுகிறீர்கள், உங்களுடைய வயதும் சரி. அவ்வாறு இருக்கும்போது இப்பொழுது எழுதுகிறவர்களின் எழுத்தில் நீங்கள் காணும் வித்தியாசங்களோ அல்லது அவர்களுடைய புதுமைகளோ, அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதை அது என்னவென்றால் நான் ஒரு கேள்வி அது. ஆனால் இப்போது எழுதுகிறவர்கள், இப்போது உங்களுக்கு தெரிந்தானே முந்தி எழுதுகிறதை விட இப்போது கண்ண வசதிகள் வந்துவிட்டன. இந்த தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்தது பிறகு எழுதுவது, அச்சடிப்பது, வெளியிடுவது எல்லாம் மிகவும் இலகுவாகிவிட்டது. அதனால் எல்லாரும் எழுதுகிறார்கள், வாசிப்பு அனுபவம் இல்லாதவரும் எழுதுகிறார்கள். உண்மையிலே வந்து எழுதுபவர்களுக்கு வாசிப்பு வேண்டும். இப்போது சிறுகதை எழுதுகிறவரும் சரி, கட்டுரை எழுதுகிறவரும் சரி, கவிதை எழுதுகிறவரும் சரி, வாசிப்பு பின்னணி இல்லாமல் எழுதுகிறார்கள். ஆகவே இப்போது வெளிவருகின்ற இலக்கியம், கவிதை என்ற பெயரிலேயோ, சிறுகதை என்ற பெயரிலேயோ, கட்டுரை என்ற பெயரிலேயோ, நாவல் என்ற பெயரிலேயோ வருகின்ற எல்லாமே தரமானவை என்று சொல்ல முடியாது. குறிப்பாக கவிதை, இந்த புதுக்கவிதை போக்கு வந்தது பிறகு எல்லோரும் கவிதை எழுதுகிறார்கள். புதுக்கவிதை போக்கு வந்த பிறகு அது கவிதை எழுதுகிற லேசாக போயிட்டது. ஆனால் வடிவான அட்டைப்படம், நல்ல தலைப்பு, உள்ளுக்குள்ளே வாக்கியத்தை முறித்து வரிசையிலே, நான் சொல்லுகிறப்படித்தான், வாக்கியத்தை முறித்து வரிசையிலே வைத்தெழுதி சோக்கான கவிதை என்று சோடித்து காட்டுகிற ஒரு இதுதான் நடக்குகிறது, குறிப்பாக கவிதை என்று. ஆகவே நான் சொல்ல விரும்ப, ஆகவே புதுக்கவிதையை நான் பிழை என்று சொல்லவில்லை, அது ஒரு வளர்ச்சி படிமம். ஆனால் புதுக்கவிதையை ஒரு கவிதை இலக்கியமாக நான் பார்க்கவில்லை, அது ஒரு உரைநட இலக்கியம், உயர்ந்த உரைநட இலக்கியம். அது கவிதை இல்லை, கவிதைக்கு ஓசை முக்கியம், ஓசை இல்லாத கவிதை இல்லை. ஆனால் புதுக்கவிதை வடிவம் ஒன்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, நல்ல புதுக்கவிதைகளும் இருக்கிறது, நான் சொல்ல பிள்ளைன்னு சொல்ல வரவில்லை. ஆனால் புத்தக தொகுதிகள் தான் குற்றிசல் போல கூடுதலாக வருகின்றன, காரணம் எழுதுவதற்கு லேசு. அந்த வகையிலே நான் சொல்ல விரும்புவது, இந்த எழுத்துத்துறையில் ஈடுபட விரும்புகிறவர்கள் நிறைய வாசிக்க வேண்டும். சங்ககால இலக்கியங்களை, பழம் தமிழ் இலக்கியங்களை எல்லாம் பாடமாக்க வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. குறைந்தபட்சம் நவீன இலக்கியங்கள் இருக்கின்றன, கவிதை என்றால் மகாகாவி, நீலாவணன், முருகையன் போன்றவருடைய கவிதைகள், பாரதியாருடைய கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகளால் குறைந்தபட்சம் அவதையால் படித்துவிட்டு கவிதை எழுத புறப்பட வேண்டும். ஆகவே இப்போது எழுதுகின்ற அந்த எழுத்துத்துறையில் ஈடுபட விடுகின்ற எழுத்தாளர்களுக்கு பற்றி நம் கூறும்போது வாசிப்பு அனுபவம் இல்லாமல் எழுதுகிறார்கள். அவரை வாசிப்பு நிறைய செய்ய வேண்டும், அதன் பின்பு எழுத வேண்டும், அப்போதுதான் அது நல்ல படைப்பாக வெளிவரும். ஆனால் பொதுவான ஒரு இயங்கல் வீதி இருக்கிறது, உங்களுக்கு தெரியும், அசல் தான் நிற்கும், போலிகள் அடிபட்டு போயிடும். ஆகவே எப்படித்தான் என்ன இருந்தாலும் நல்ல இலக்கியங்கள் அது காலத்தை வென்று வாழும், அல்லாதவை கால வெள்ளத்தில் அடிபட்டு போகும். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய விடயங்கள் கலந்துரையாடி இருந்தீர்கள். அதே போன்று உங்களுடைய இந்த சின்னத்தை பற்றியும் ஒரு தெளிவுபடுத்தலை வழங்கியிருந்தீர்கள், அது ஒரு அவசியமான ஒரு விடயமாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.